ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தகவல் ஆணையத்திலிருந்து சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஆர்டி, இப்போ இதில் தான் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸ்க்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதான் வந்து பார்த்தா தமிழ்நாடு தகவல் ஆணையத்துறை அஃபிஷியல் வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓஏ ரெக்யர்மெண்ட் அப்படின்ற மாதிரி நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு கடைசியாக இருக்குது பாருங்கள், ஓஏ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் காலியாக உள்ள 5 அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு நேரடி நியமனம் மூலம் நியமிக்கும் பொருட்டு 8 வகுப்பு தேர்ச்சி பெற்ற கீழ்காணும் பிரிவுகளை சார்ந்த 18 வயசு பூர்த்தி அடைந்த விண்ணப்பம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தா 5 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு 8th பாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 18 வயசு வந்து பார்த்தா மினிமம் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 18 வயசு உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தா கேட்டகரி வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து எஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தா ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக வந்து 37 வயசுக்குள்ளவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தினா ஆதரவற்ற விதவை இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மொத்தம் வந்து அதிகபட்சம் 34 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிசியில் வந்து பார்த்தா விடுவா இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதேமாரி வந்து பார்த்தா அவங்களும் வந்து அதிகபட்சம் 34 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஜென்ரல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 32 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி பிசிக்கு திரும்ப ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க நான் ப்ரியாரிட்டியில். இதுக்கு அதிகபட்சம் நீங்கள் 34 வயசு வரை உங்களை அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரியை பொறுத்திருக்கோம் மந்த்லி வந்து 15,800 ரூபாயிலேருந்து 58,500 சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு அரசு அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் படிப்பினர்களுக்கு அந்தந்த பிரிவினருக்கு வந்து பார்த்தா தளர்வு வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி யார் வந்து விண்ணப்பிக்கலான்னா, சென்னை மாவட்ட எல்லைக்குள் வசிப்புறா இருவன் சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் இருக்காங்க பாருங்கள், சென்னை டிஸ்ட்ரிக் சார்ந்த மட்டும் தான் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கும். அந்த சென்னை சார்ந்த 4 டிஸ்ட்ரிக் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி 2/3/2022 வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே அப்ளிகேஷன் அது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே ஸோ அதேமாதிரி கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேற்கண்ட நியமனத்திற்கான நேர்காணலை ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கையை எவ்வித முன்னறிவுன்ற மாதிரி ரத்து செய்ய வந்து பார்த்தவங்களுக்கு வந்து உரிமை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி தேவைப்படி உங்களுக்கு வந்து பார்த்தா எழுத்து தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வேலையை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சு தான் செலக்ட் பண்ண மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தம் 5 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது அகைன் ஹோம் பேஜ் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய்ட்டு நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. அப்படியே கீழே வந்தால் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலே ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான கம்யூனிட்டியான பிசி எம்பிசான் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அது மெரிட்டாக ஆம் கொடுங்க இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஐஏஎஸ் குவாலிஃபிகேஷன் சைட் பண்ணிக்கோங்க. நீ இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆதரவற்ற விதி வந்தால் அதுக்கான எஸ்ஆர்னோ கொடுத்துக்கோங்க. இந்தமாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிட்டு உங்கள் சைன் போட்டுட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லேயுமே வந்து கேட்பாங்க. எஜுகேஷன் டாக்குமெண்ட், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபான டாக்குமெண்ட், இந்தமாதிரி டாக்குமெண்ட்ஸ்லேயுமே நீ வந்து பார்த்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி கொரியர் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா அப்ளிகேஷன் எங்கே அனுப்பணும் அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. 2/9/2022 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.